ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு, பாடம் தமிழ், தலைப்பு கேட்டல் திறன் அண்ட் டூ லைன்ஸ் எழுதுதல். முந்தைய வகுப்பில் நாம் விஸ்வநாதன் ஆனந்த் பாடத்தினை கற்றறிந்தோம் அல்லவா? இப்பொழுது அந்த பாடத்தினை நான் வாசிக்க நீங்கள் கேட்டறிந்து வீட்டில் படித்து பழகுங்கள் மாணவர்களே. இப்பொழுது அனைவரும் தங்களுடைய தமிழ் பாட புத்தகத்தினை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 17. பாடம் 7, விஸ்வநாதன் ஆனந்த் உரைநடை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1969ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 11ஆம் நாள் சென்னையில் விஸ்வநாதன் ஆனந்த் பிறந்தார். அவர் தன்னுடைய இளம் வயதிலிருந்தே சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் காட்டினார். அவர் தன்னுடைய 6ஆம் வயதிலேயே தன்னுடைய தாயாரான சுசிலா விஸ்வநாதனிடம் சதுரங்க விளையாட்டில் தன்னுடைய ஆரம்ப பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்கினார். மின்னலை போன்ற குழந்தை. சதுரங்க விளையாட்டின் நுட்பமான விஷயங்களை கூட அவர் மிக விரைவாக கற்றுக்கொண்டார். நுட்பம்னா நுணுக்கங்கள். பள்ளி சிறுவனாக இருக்கும்போதே விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடத் தொடங்கினார். காய்களை விரைவாக நகர்த்தும் அவரது சிறப்பான திறமையின் காரணமாக அவர் விரைவாகனா வேகமாக மின்னலை போன்ற குழந்தை என்று அழைக்கப்பட்டார். அவரது 14ஆம் வயதில் தேசிய கீழ் இளநிலை பிரிவினருக்கான சாம்பியன் பட்டத்தை வென்றார். அவரது 16ஆவது வயதில் இந்தியாவின் இளம் தேசிய சாம்பியனாக தோன்றியதால் அவர் அதிசயத்தக்க சிறுவன் என்று அழைக்கப்பட்டார். அதிசயம்னா வியப்பு. அவரது 17 வயதிலேயே கிராண்ட் மாஸ்டர் ஆனார். இதுவரை இந்தியாவில் வேறு யாரும் அந்த சாதனைகளை செய்யவில்லை. உலக இளநிலை சாம்பியன்ஷிப் வெற்றிகள் அவரது கதவை தட்டத் தொடங்கினர். 1987ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள பாக்யோ நகரத்தில் உலக இளநிலை சாம்பியன்ஷிப்பை வென்ற முதல் ஆசிரியர் ஆனார். அதே ஆண்டிலேயே கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியரும் ஆனார். உலக சதுரங்கத்தில் குறிப்பிடத்தக்க பவனே. 1991ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற முதல் உலக போட்டியாளர்கள் சுற்றில் அலெக்ஸ் பிரிவை தோற்கடித்தார். அவரது புகழ் வளரத் தொடங்கியது. 1991ஆம் ஆண்டில் அந்த நேரத்தில் கடுமையான போட்டியாக இருந்த இத்தாலியில் நடைபெற்ற ரெஜியோ எமிலியா சதுரங்க போட்டியில் ரஷ்ய விளையாட்டு வீரர்கள் கார்போரஸ் மற்றும் கார்போவ் ஆகியோரை வென்று சாம்பியன் ஆனார். 1992ஆம் ஆண்டு கார்போவை தோற்கடித்து ஆல்கைன் நினைவு பரிசை வென்றார். உலக அளவில்
2700 விகிதத்தை பூர்த்தி செய்த எட்டாவது மனிதர் ஆனார். 1993 பிசிஏ இன்டர் ஜேர்னல் க்ரோனிக்கர் சாம்பியன்ஷிப்பை வென்றார். அது இதுவரை நடைபெற்ற போட்டிகளிலேயே கடினமான சுவிஸ் போட்டியாகும். 1994 நியூயார்க்கில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியாளர்கள் சுற்று போட்டியில் ரமணி ஸ்ரீயை தோற்கடித்து சாம்பியன் ஆனார். அதே ஆண்டிலேயே பிசிஏ கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் கார்போவை வென்றார். சதுரங்கத்துடன் இணைந்த படிப்பு உலக அளவில் பல்வேறு விருதுகளையும் பெருமைகளையும் தொடர்ச்சியாக வென்ற அவர் 2003 கோர்சிகா சிறந்த விரைவு சதுரங்க சாம்பியன்ஷிப்பை தொடர்ச்சியாக 3 முறை வென்ற பிறகு கேப்டி அஜிடல் உலக விரைவு சதுரங்க சாம்பியன்ஷிப்பையும் வென்றார். ஜெர்மனியில் மெயின்ஸில் நடைபெற்ற சதுரங்க முதல் தர போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக உலக அளவில் சிறந்த விரைவு சதுரங்க விளையாட்டு வீரர் ஆனார். இத்தகைய அனைத்து பெருமைகளுடன் அவர் வணிகவியல் பட்டப்படிப்பையும் படித்து முடித்தார். வணிகவியல்னா தொழில் ரீதியான படிப்பு. கௌரவ பட்டங்கள். ஆனந்த் பல கௌரவ பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 1985 இந்திய அரசாங்கம் அவருக்கு அர்ஜுனா விருது வழங்கியது. 1988 பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இந்தியாவின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம பூஷன் விருதும் வழங்கப்பட்டது. 1992 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது முதலில் பெற்றவர் இவர்தான். சோவியத் நாட்டின் நேரு விருதையும் பெற்றுள்ளார். ஸ்டாரல் நூற்றாண்டின் சிறந்த விளையாட்டு வீரர் விருது வழங்கப்பட்டது. பிர்லாவின் வாழும் வரலாறு விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. மாணவர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போன்று வாசித்து பழகுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு வாசித்தல் திறன் மேம்படும். சரிங்களா மாணவர்களே, அனைவரும் தங்களுடைய 2 வரி நோட்டுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 120 பேஜஸ்.